விடாமுயற்சி தான் வெற்றியை தரும்னு காலங்காலமாக எல்லா ஊர்லேயும் சொல்லப்பட்டு வர முயல் ஆமை கதையிலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு தகவல். தமிழ் உலக வலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். என்ன நடந்தாலும் சரி, என்னவே நடந்தாலும் சரி, நம்முடைய முயற்சி நம்முடைய குறிக்கோள்லேருந்து ஒருபோதும் நம்ம பின்வாங்கக்கூடாது. ஒரு நாள் ஒரு சீன விவசாயி என்ன பண்ணுறாருனா, தன்னுடைய நிலத்தில் மூங்கில் விதையை விதைத்துட்டு அது முளைத்து வரும் என்று காத்திருக்கிறாரு. முதல் வருடம் காத்திருக்கிறாரு, எதுவும் வரவில்லை. இரண்டாவது வருடமும் காத்திருக்கிறார், எதுவும் வரவில்லை. மூன்றாவது நான்காவது வருடம் அதே நிலைதான். ஐந்தாவது வருடம் பூமிக்கு அடியில் என்ன நடக்குதுன்னா, அந்த மூங்கில் பல லட்சம் மைல்களுக்கு அப்பால் தன்னுடைய வேரை பதித்து வைத்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் பூமிக்கு அடியிலிருந்து மூங்கில் முளைத்து வெளியே வருது. ஒரு நாளைக்கு 1.5 அடி உயரம் வளருது. 6 வாரத்தில் 60 அடி உயரத்துக்கு மேல் வளருது அந்த மூங்கில். அதை அறுவடை செய்து அந்த சீன விவசாயி பெரும் செல்வந்தராக மாறுகிறார். ஆக காத்திருப்பவர்களுக்கு மட்டுமே வெற்றி கனியானது நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விதைகளை அறுவடை செய்வதற்கு முதலில் நாம் விதையை விதைக்க வேண்டும். சில சமயம் நாம் வெற்றி பெறுவதற்கு காலதாமதம் ஏற்படும். அது எதை போன்றது தெரியுமா? இந்த மூங்கில் விதை முளைக்க எடுத்துக்கொள்ளும் நேரத்தை போன்றது. அந்த விதை முளைத்தவுடன் நம்முடைய வெற்றி எவ்வாறு இருக்கும் என்பது உங்களுக்கே தெரியும். அந்த மூங்கில் எவ்வளவு வேகமாக வளரும் என்பதும் உங்களுக்கு தெரியும். அதே போன்று அந்த மூங்கிலுடைய வளர்ச்சி எவ்வளவு உயர்வானதாக இருக்கிறதோ அதே அளவு நம்முடைய வெற்றியின் வளர்ச்சியும் இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.